தற்போது முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மாவட்ட ஆட்சியர்களை தொடர்ந்து மருத்துவ நிபுணர்களுடன் இன்றைய தினம் ஆலோசனை நடத்தி வந்தார். அப்போது சென்னையைப் போலவே கோவையிலும் தொற்றின் எண்ணிக்கை அதிகரித்து வருவது கவலையளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது என்று மருத்துவர் குழுவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கோவையை பொறுத்தவரைக்கும் இந்த கொரோனா தொற்று காலத்தில் அதிகப்படியான நோயாளிகளை சென்னைக்கு அடுத்தபடியாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாவட்டமாக கோவை திகழ்கிறது. எனவே அதிக எண்ணிக்கையிலான மருத்துவ குழுக்கள் அங்கு அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் அபினேஷ். அபினேஷ், தொடரலாம். ஆக்சுவலி தமிழகத்துல நாளையோடு எட்டாம் கட்ட ஊரடங்கு நாளை நள்ளிரவு 12 மணியோடு நிறைவு பெறுகிறது. இருந்த போதிலும் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த கொரோனா தொற்று தீவிரம் இன்னும் முழுமையாக கட்டுக்குள் வரவில்லை. தொடர்ச்சியாக அந்த செகண்ட் ஃபோன் சொல்லக்கூடிய செகண்ட் ட்ரெண்ட் என்பது பல மாவட்டங்கள்ல அதிகரிக்கக்கூடிய நிலையை தான் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். அந்த வகையில இன்றைக்கு மருத்துவ நிபுணர்கள் குழுவோடு முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார். அதில் பல்வேறு பரிந்துரைகளை மருத்துவ நிபுணர்கள் குழு முதலமைச்சருக்கு குறிப்பாக தமிழக அரசுக்கு வழங்கியிருக்கிறது. அந்த வகையில் கொரோனா தொற்று கோவையில் அதிக அளவில் அதிகரிப்பது ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது என மருத்துவ நிபுணர்கள் பரிந்துரைத்திருக்கிறாங்க. சென்னையை போன்றே கோவையிலும் அதிக அளவில் காய்ச்சல் முகாம்களை நடத்துவதற்கு தமிழக அரசிற்கு குறிப்பாக முதலமைச்சருக்கு இந்த நிபுணர்கள் குழு பரிந்துரைத்திருக்காங்க. சென்னையில் இதே போன்றுதான் ஒவ்வொரு இடங்களிலும் அதிக தொற்று ஏற்பட்ட கூடிய நேரத்துல சென்னை மாநகராட்சி சார்பாக அதிக அளவுல காய்ச்சல் முகாம்கள் நடத்தப்பட்டு கண்டறியப்பட்டு, அதாவது ஒரு ஒரு ஜோனலுக்கு என்று ஒரு வார்டுக்கென தனித்தனியாக காய்ச்சல் முகாம் நடமாடக்கூடிய காய்ச்சல் முகாம் எல்லாம் நடத்தப்பட்டு அந்த தொற்றுடைய தீவிரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்தாங்க. அதே போல கோவையிலையும் அதை செய்தால் அதை கட்டுக்குள் வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என முதலமைச்சரிடம் இந்த மருத்துவ நிபுணர்கள் குழு பரிந்துரைத்திருக்காங்க. அதே போல வெளி மாநிலத்திலிருந்து வரக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்கள் எவ்வாறு கண்காணிக்கப்படுகின்றனர், அவர்கள் அனுமதிப்பதில் கொரோனா தடுப்பு வழிமுறைகள் முறையாக கடைபிடிக்கப்படுகிறதா என்கிற ஒரு கேள்வியையும் தமிழக அரசிற்கு இந்த மருத்துவ நிபுணர்கள் குழு வைத்திருக்கிறாங்க. பல 4 மாதங்களுக்கு பிறகு வெளி மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு புலம்பெயர் தொழிலாளர்கள் வர தொடங்கியிருக்கிறாங்க. எடுத்துனால் சிறப்பு ரயில்களை இயக்கப்பட்டிருக்கிறது. அதில் இந்த கொரோனா தடுப்பு வழிமுறைகள் முறையாக கடைபிடிக்கப்படுகிறதா என்பதையும் தமிழக அரசு மிக தீவிரமாக தீவிரப்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிற பரிந்துரையும் வழங்கியிருக்காங்க. அதே போல கோயம்பேடு போன்ற மக்கள் அதிகம் கூடக்கூடிய சந்தைகளில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய முன்னேற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் இன்றைக்கு விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. அதே போல தொழிற்சாலைகள் மற்றும் அலுவலகங்களில் வழிகாட்டு நடைமுறைகள் முறையாக பின்பற்றப்படுகிறதாவா, தொழிற்சாலைகளை பொறுத்தவரை 100% பணியாளர்களை கொண்டு அந்த தொழிற்சாலைகள் இயங்குவதற்கு தமிழக அரசு அனுமதி அளித்திருந்தது. இந்த பல்வேறு தளர்வுகளோடு அனுமதித்த நிலையில அந்த 100% பணியாளர்களோடு தொழிற்சாலை இயங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவற்றையெல்லாம் சரியாக பின்பற்றப்படுறவா அப்படிங்கிறதையும் தமிழக அரசு கண்காணிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல திருமணம் மற்றும் இறுதிச் சடங்குகளின் போது சமூக இடைவெளி என்பது கண்காணிக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒன்று. என்று சொன்னால் திருமணம் மற்றும் இறுதிச் சடங்குல 50 பேருக்கு மேல் கூடக்கூடாது என்பது தமிழக அரசோட உத்தரவாக இருக்கிறது. ஆனால் அங்கெல்லாம் சமூக இடைவெளியுடன் அந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறதா என்பதையெல்லாம் கண்காணிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதையும் இன்றைக்கு பரிந்துரையில் ஒன்றாக கொடுத்திருக்கிறாங்க. மேலும் அனைத்து பகுதிகளிலும் 70 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு உரிய மருத்துவ அறிவுரை வழங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இன்றைக்கு மருத்துவ நிபுணர்கள் கொடுத்திருக்காங்க. கொரோனா தொற்றை பொறுத்தவரை வயது மூத்தவர்களுக்கு தான் உடனடியாக தொற்றுடைய தீவிரம் அதிக அளவுல இருக்கிறத பார்க்க முடியுது. அந்த டெத் ரேட்ஸையும் அந்த டெத் ஃபுளோவையும் பார்த்தா 60 வயதிலிருந்து 70 வயதுக்கு உட்பட்டோருடைய மரணம் தான் அதிக அளவுல இருக்கிறது. அதனால 70 வயதிற்கு மேற்பட்டோருக்கு மருத்துவ அறிவுரை வழங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் இந்த மருத்துவ நிபுணர்கள் குழு முதலமைச்சரிடம் தங்களுடைய பரிந்துரையாக வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஊரடங்கை நீட்டிப்பது குறித்தோ தளர்வுகள் குறித்தோ இந்த கூட்டத்தில் பேசப்படவில்லை. கொரோனா தொற்றுடைய தீவிரம் அதை எவ்வாறு கட்டுப்படுத்துவது, கோவையில் அதை எவ்வாறு கட்டுக்குள் கொண்டு வைப்பது, இவற்றை குறித்து தான் இன்றைய மருத்துவ நிபுணர் குழு மிக தீவிரமாக ஆலோசித்தாங்க. ஊரடங்கு நீட்டிப்பது குறித்தும் தளர்வுகள் அளிப்பது குறித்தும் தமிழக அரசோட முடிவு என அதை பற்றி இன்றைய கூட்டத்தில் பேசவில்லை. தளர்வுகளை பொறுத்தவரை ஏற்கனவே பல்வேறு தளர்வுகளோடு தான் தமிழக அரசு ஊரடங்கை நியமித்திருக்கிறது, ஊரடங்கு அமலில் இருக்கிறது. எனவே அவற்றை குறித்து இன்றைய கூட்டத்தில் பேசவில்லை. மாறாக இந்த செகண்ட் ஃப்ளோ சொல்லக்கூடிய செகண்ட் ட்ரெண்ட் சொல்லக்கூடிய பல மாவட்டங்களில குறிப்பாக ஒரு 7 மாவட்டங்களில
இந்த தொற்றுடைய தீவிரம் அதிகரித்து வருது. அதை எவ்வாறு கட்டுக்குள் கொண்டு வரலாம், குறிப்பாக கோவை போன்ற அந்த நகரில் இந்த காய்ச்சல் முகாம்களை நடத்தி அதை கட்டுக்குள் கொண்டு வரலாம் என்பது குறித்துதான் இந்த மருத்துவ நிபுணர் குழு ஆலோசித்தது. நிச்சயமாக அபினேஷ், தற்போது மருத்துவ நிபுணர் குழுவுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசித்து வருகிறார். குறிப்பாக கோவையை பொறுத்தவரைக்கும் தொற்று எண்ணிக்கை அதிகமாக இருப்பதால் அங்கு எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்படுகிறது. இந்த கூட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஊரடங்கு நீட்டிப்பு குறித்தோ அல்லது தளர்வுகள் குறித்தான மற்ற பல விஷயங்கள் விவாதிக்கப்படவில்லை என்ற செய்தியை செய்தியாளர் அபினேஷ் தர கேட்டோம். முதல்வர் எடப்பாடி பழனிசாமியுடன் தற்போது உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி நடத்திய ஆலோசனை நிறைவு பெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜ். பாண்டியராஜ், இந்த விவாதத்தில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள், தற்போது என்ன விவாதிக்கப்பட்டது என்பது தொடர்பான ஏதேனும் செய்திகள் கிடைத்திருக்கிறதா, விவரங்கள் என்ன? உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி கிட்டத்தட்ட ஒரு 25 நிமிடம் சென்னை கிரீன்வே சாலையில் இருக்கக்கூடிய முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி இல்லத்தில் சந்தித்து ஆலோசனை ஈடுபட்டிருக்கிறார். இருப்பினும் கூட உள்ளாட்சித்துறை அமைச்சர் சார்பில் நாளை நடைபெற இருக்கின்ற ஒரு நிகழ்ச்சிக்கான அழைப்புகள் வழங்கவே வந்ததாகவும் தகவலானது வெளியான நிலையில் கிட்டத்தட்ட 25 நிமிடமானது இந்த ஆலோசனை நடைபெற்றிருக்கிறது. நேற்றைய தினம் சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற அதிமுகவினுடைய செயற்குழு கூட்டத்தில் நடைபெற்ற அந்த காரசார விவாதங்கள் தொடர்பாகவும், அதே போல இன்று காலை முதல்வர் தலைமையிலான மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய இந்த ஆலோசனை கூட்டமாக நடைபெற்றுள்ளது. நாளை முதல் பொது முடக்கம் நிறைவடைய உள்ள நிலையில் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தன்னுடைய இல்லத்தில் தனது ஆதரவாளர்களுடன் இன்று காலை ஆலோசனை நடத்தினார். அவருடன் அதிமுகவினுடைய துணை ஒருங்கிணைப்பாளரான வைத்தியலிங்கமும் சந்தித்து பேசியிருந்தார். இந்த சூழலில் தான் இந்த தொடர்ச்சியான அதிமுகவில் நடைபெறக்கூடிய இந்த அடுத்தடுத்த கட்ட பரபரப்பான விஷயங்கள் குறித்தும், அதே போல நேற்றைய தினம் செயற்குழுவில் நடந்த விவகாரங்கள் தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகிறது. கூடுதலாக இன்னும் சிலர் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட 25 நிமிடங்களுக்கு பிறகாக இந்த ஆலோசனை கூட்டமானது நிறைவு பெற்று தற்பொழுது முதல்வர் இல்லத்திலிருந்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் எஸ் பி வேலுமணி தன்னுடைய இல்லத்திற்கு சென்றிருக்கிறார். குறிப்பாக நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல நேற்றைய தினம் செயற்குழு கூட்டத்தில் நடைபெற்ற முதல்வர் மற்றும் துணை முதல்வர் இடையேயான அந்த காரசார விவாதங்கள் மற்றும் இன்று காலை சென்னை கிரீன்வே சாலையில் துணை முதல்வர் இல்லத்தில் நடைபெற்ற அதிமுகவினுடைய அவர் சார்ந்த ஆதரவு நிர்வாகிகளுடனான அந்த ஆலோசனை தொடர்பாகவும் முதல்வருடன் எஸ் பி வேலுமணி அவர்கள் ஆலோசித்ததாக தகவல் வெளியாகிறது. நிச்சயமாக பாண்டியராஜ், விவரங்களை வழங்கி அமைக்க நன்றி.